ஹாய் ஜேடிஎஃப், நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குணம் இயக்கத்தில் அதர்வா மற்றும் ராஜ்கிரண் நடித்து வெளியாகியிருக்க பட்டத்து அரசன் மூவியோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு தான் பார்க்க வந்திருக்கோம். நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கலாமா சர்க்குணம் என்ன? அருமையாக சூப்பராக இருக்குது. அவர் ராஜ்கிரண் ஆக்டிங்னா நல்லா இருந்துச்சு, அருமையாக இருக்குது. சூப்பர் படம், நல்ல பாசமான குடும்ப கதை. இந்த மாதிரி படம் தான் நாட்டுக்கு தேவையான படம். நல்ல சூப்பர் படம். இந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞரையும் வந்து நல்ல தூண்டக்கூடிய படம், நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. ராஜ்கிரண் இந்த வயசுலயும் அவர் பண்றாருன்னா கிரேட். அவனோட மாதிரி ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு பண்றாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ஒரு சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பரவாயில்ல. குடும்ப ஸ்டோரி தான் நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம். கபடி மாதிரியே தான், கபடி மேட்ச் விளையாடுற மாதிரியே தான். பாட்டெல்லாம் எப்படி இருக்கீங்க? பாட்டு ஆறு நல்லா தான். ராஜ்கிரண் ஆக்டிங் அதுவும் நல்லா தாங்க. எதிர்பார்க்கலாம் அந்த படத்தை. நல்லா இருக்கு. உள்ளவே கபடியும் இருக்கு, நல்லா பைட்டியும் இருக்கு, சென்டிமெண்ட்டும் இருக்கு. ராஜ்கிரண் இல்ல கபடி விளையாடுறாங்களா? செமையா இருக்கு, நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கேரக்டர் வந்து என்ன மெசேஜ் சொல்ல வராரு படத்துல? அவர் வந்து உள்ள வச்சுக்காதீங்க, அது குடும்பம் தான் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்க்குறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கபடி கொஞ்சம் இது மாதிரி பெனிஃபிட்டாக சொல்லி உள்ள ஸ்போர்ட்ஸ் தான் காட்டுறாங்களா? ஸ்போர்ட்ஸ் கபடினா, கபடி தான் கபடி தான் கபடிக்காக தான் அந்த ஊரே போராடுற மாதிரி. ராஜ்கிரண் ஆக்டிங் எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்கண்ணா, அந்த வயசுலேயும் அப்புறம் அந்த அளவுக்கு பண்ணுறாரு, நல்லா இருக்கு. அதர்வா பற்றி சொல்லுங்க. அதர்வா வந்து நல்லா, இப்போ தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கபடினா என்னன்னே தெரியாதுங்க. அப்புறம் ராஜ்கிரண் சொல்லி கொடுத்து அப்புறம் கற்றுக்கிறாரு. பண்ண நல்லா இருக்கு. பாட்டுலாம் எப்படி இருக்குங்க? பாட்டு இருந்த மாதிரியே தெரிலண்ணா. பாட்டு பாட்டு ஒரு பாட்டு தான் அந்த ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. மக்கள் இந்த படத்தை எதிர்பார்க்கலாமா? அது அவங்கவுங்க விருப்பம், சொல்ல முடியாதுண்ணா. உங்களுக்கு 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? எனக்கு மார்க் கொடுக்குறவங்க நான் படத்துக்கு வந்ததில்லை. சரி கொடுக்கலாம், ஒரு 5-6 கொடுக்கலாம். என் படம் எதாவது லேகாக இருக்குங்களா? லேகாக இருந்தால் அந்த கபடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப லேங். எப்படின்னா அவங்க கற்றுக்கிறது வயசானவங்க குடும்பம் அவங்க எல்லாம் இது பண்ணும்போது இல்லை. இப்போ கபடின்னு பார்த்தீங்கன்னா தமிழரோட அடையாளம், அதை நல்லா கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அதையும் நல்லா கட்டிட்டுருங்க. ஆனால் போடுற டீமு தான் கொஞ்சம் வயசானவங்களா. டீப்பில் சப்பையாக போய். ஆமாம். சரி, 10க்கு எவ்வளோ கொடுக்கு? 9 கொடுக்கலாம். சரி, 10க்கு எவ்வளோ கொடுக்கு? 10க்கு எவ்வளோ கொடுக்கு? எவ்வளோ 100 பாயிண்ட் கொடுக்கல, ஏதாவது தாழாமல் 100 பாயிண்ட் கொடுக்கலாம். சந்தோஷமாக பார்க்கலாம் படம், குடும்பத்தோடு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை விஜய் கோவி மற்றும் கேமராமேன் மோகன், பாய்.